தூக்கத்தில் ஒருவரும் இல்லை ஒருவனும் இல்லை விழித்தவுடன் இப்படியா தூக்கத்துல ஒருத்தரும் இல்லை விழிச்சவுடன் எழுநூத்தி கோடி மக்கள் பிரம்மாண்டமான பேரண்டம் இப்படி இருக்கு உண்மை என்ன ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிற ஆன்ம பொருள் சந்நிதியில குணமயமா இருக்கிற ராஜச தாமச குணங்கள்ல சிக்கி கொண்டிருக்கின்ற நான் பாவம் நம்மளுடைய நகந்தை வந்து எதுல சிக்கிக்கிட்டு இருக்கு குணம் ராஜச குணம்னா என்ன ஒரே வந்து போராட்டம் அலைச்சல் இரட்ட உணர்ச்சிகள்ல ஒரே அலைச்சல் அந்த அலைச்சல்னால அந்த உணர்ச்சிகளே வந்து நம்மளை மறைச்சு கலைச்சு வச்சிருக்கு தாமச குணமா எதுலையும் வந்து எதுலையும் வந்து ஒழுங்கா ஈடுபட மாட்டோம் முடிக்க மாட்டோம் அந்த மாதிரி குணம் ராஜச குணம் இது ரெண்டும் வந்து மனமாகவும் புத்தியாகவும் அகந்தையாகவும் தனி மனிதனுடைய எழுச்சியா வந்திருக்கு பிரபஞ்சம் பூரா வந்து சத்வகுணம் பியூர்ல பியூர் ஓபன்னஸ் டிரான்ஸ்பரன்சி லைட் லைட்டுன்னா இந்த சூரிய வெளிச்சமோ லைட் வெளிச்சமோ கிடையாது ஆழ்ந்த வருக்கத்துல அமைதி சுரூபம் அச்சல சுரூபம் அதுதான் நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ருக்கோம் ஒரு ஆள் வந்து தூங்கிட்டு இருக்காரு அவர் தூங்கும் போது ஒருத்தர் கூட இல்லை அவரு கூட இல்லை நான் கூட இல்லை பிரபஞ்சமும் இல்லை ஸோ அப்படி இருக்கு ஒரு பெரிய இருப்பு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு நீங்க நீங்காது உதியாது காட்சியாக மாறாது உருவம் பெறாது அது வந்து அச்சலம் மௌனம் அதுதான் நம்மளுடைய சுரூபம் ஆனா ஒரு மனுஷங்கிட்டேயே அவன் அந்த பூமிக்கு சக்கரவர்த்தி அந்தான்னா எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் அவன் மனசுல இருக்காங்க எல்லாரும் என்னுடைய மக்கள் நான் தான் இந்த பிரபஞ்சத்தின் தலைவன் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான் சோ அப்படி வந்து அவன் மனசுல இருக்க மாதிரி பிரபஞ்சமும் அவன் மனசுல இருக்கு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வெளியில பிரபஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு வந்து உணர்ச்சிகள் எல்லாம் அனுபவித்தவர்களாக நன்றாக அந்த உடம்பை சத்தியமாக்கி நினைப்பு மரப்புகள்லாம் சத்தியம் உணர்ச்சிகள்லாம் சத்தியம் எதையும் அசபட்ட பண்ண முடியல எல்லாம் நம்மள பிடிச்சுக்கிட்டு இருக்கு அதனாலதான் விழித்தவுடன் இப்படியா இப்படியான விழிச்ச உடனே என்ன ஒரே ஜாம் இல்லாம இருக்கீங்களா சொல்லு அதுக்குதான் ஏகப்பட்ட ஆட்கள் அங்க கீ கீழ போட்டிருக்கோம் பிரபஞ்ச மனத்திலிருந்து அவங்க கீழ் என்ன போட்டிருக்கோம் பிரபஞ்ச மனத்திலிருந்து எண்ணிலா நான் பாவ அகந்தைகள் அப்படின்னு போட்டிருக்கோம் எண்ணிலா பிரபஞ்ச மனத்தில் இருந்து தனித்தனி மனுஷங்க ஏகப்பட்ட உணர்ச்சி மயமான கதாபாத்திரங்கள் மற்ற உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட கொண்ட பிணக்குகள் இணைப்புகள் அதுல வந்து லாப நஷ்டம் மானவமானம் நல்லது கெட்டது சுகதுபம் எல்லாம் ஏகப்பட்ட சிரட்டை உணர்ச்சி பேக்கேஜ் இதுக்குள்ளெல்லாம் மறைஞ்சி அந்த கல்வனால இப்பே ஏற்பட்ட பிரபஞ்சம் விழிப்பு நிலை தூரம் வந்து இதெல்லாம் மறைஞ்சு போயின் இருக்குன்றது ஒருத்தருக்கு தெரியாத தன்மை பேர் தான் அறியாமை இதுலயே பிஸியா இருக்கிற பாவம் ஒண்ணும் தெரியாது கர்ணன் பாத்தீங்கன்னா துரியோதனன் வந்து அவனை அங்க தேசத்து மன்னனை ஆக்கி அவனுக்கு சத்திரியன்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாலும் அவனுக்குள்ள ஓயாம ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு நான் நிஜமாவே சத்திரியனா என்னை பெத்தவ வந்து ஒரு தாயா நான் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவனா அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட குழப்பம் நித்திய கண்டம் பூர்ணாயிசு குந்தியா வந்து அவனுக்கு வந்து நான்தான் அம்மான்னு சொல்ல சொல்ற வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கை ஒண்ணுமே சொரத்துல போகுது அந்த மாதிரி இன்னிலா அகந்தைகள் கூட்டம் நம்ம கிட்ட ஒரே உணர்ச்சி மயமா எண்ணமயமா தனி மனத்துல மாத்திரம் நடந்துகிட்டு இருக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் இப்படிதான் ரிலேட் பண்றோம் யாருக்கும் ஒன்றும் ஒன்றுமே தெரியாது ஏன்னா உணர்ந்தவர் உணர்ந்தவரை மதிக்கல சமுதாயம் மதிக்கலை இது நாள் வரைக்கும் இருந்தவங்க டேரெக்டாக சொல்லலை முடிக்கலை இப்பவும் ஆன்மீகத்தை தூக்கி வெளில வச்சுட்டாங்க ஸோ உடம்புகளாக வச்சுட்டாங்க ஸோ வெளியில தான் ஆன்மீகம் வேற நடக்குது ஸோ ரொம்ப கொடுமையோ கொடுமை வந்து மனித சமுதாயம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து உடச்சி நட்ட நடுவில் உணர்ந்து வைக்கிறோம் உண்மை இதுதான்பா பா உலகம் இந்த இது கூட குணங்கள்னால வருதுப்பா அது கூட உன்னுடைய மொபைலை நீ பாத்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள இருக்க மாதிரிப்பா உலகமே சோ இங்க பிரபஞ்ச மனத்திலிருந்து எண்ணிலா நான் பாவங்கள் வந்துகிட்டே இருக்கு இது அப்படியே உதாசீனம் பண்ணணும் அதுக்குதான் சும்மா இருக்க தெரிஞ்சுக்கணும் உள்ள வந்து எண்ணமற்று இருக்க தெரிஞ்சுக்கணும் தனி உணர்ச்சிகள் எதையும் பாராட்டக்கூடாது மொத்தத்துல இதை நிறுத்தி பாராட்டாம இருந்தா அகந்தையே விழுந்துட்டு இருக்கோம் அகந்தை விழ 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 அங்க வந்து அச்சல மௌன ஸ்வரூபம் வரும் மௌன ஸ்வரூபமும் அச்சல ஸ்வரூபமும் உள்ள வர வர நீங்க இந்த வாழ்க்கையிலையும் எழுதுவீங்க ஏன்னா எடுத்த காரியம் உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை எப்படி அந்த விளையாட்டிலேயே மூழ்கி விளையாடுது அதை போல உண்மையா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஏதாவது நோக்கம் இருந்ததுன்னா அதை கூட முழு மனத்தோட ஏன்னா உங்களுக்கு உண்மையும் தெரியும் அதனால தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஞானியானவர் தான் ஒரு பெஸ்ட் ராஜாவா இருக்க முடியும் ஒரு ஞானியானவர் தான் ஒரு ஸ்பேஸ் இன்ஜினியராக இருக்க முடியும் ஒரு ஞானியானவர் தான் ஒரு அஸ்ட்ரான்டா இருக்க முடியும் ஒரு சயின்டிஸ்டா இருக்க முடியும் ஒரு டெக்னோக்ராட்டா இருக்க முடியும் ஒரு கார்பரேட் இவரா இருக்க முடியும் எம்டியா இருக்க முடியும் இப்படி பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க முடியும் நீங்க என்ன எல்லாத்துலயும் தி பெஸ்ட் என்ன ஞானம் இருந்தா அந்த கதாபாத்திரங்கள் மிளினும் ஞானம் இல்லைன்னா தனியா கதாபாத்திரங்களும் ஒரே அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் அதனால குடும்பத்துக்கும் பிரச்சனை உலகத்துக்கும் பிரச்சனை எங்கேயும் அமைதி இருக்காது ஸோ இதை நோக்கி போகும் ஒவ்வொரு செகண்டும் வந்து எண்ணங்கள் விழுது இப்படியா அப்படின்னு வியந்து நிக்கிற பிரபஞ்சமா இருக்கிற மாதிரில இருக்கிற எண்ணங்கள் விழுது உணர்ச்சிகள்லாம் விழுது விழ ஏகாகிரகம்னு சொல்லப்படுற ஒருமுகப்பட்ட நாட்டம் உள் உள்முக நாட்டம் உண்முக நாட்டம் சித்திக்குது அதனால சித்தம் சுத்தி அடையுது அமைதி கிடைக்குது அச்சலத்தன்மையில நன்றாக ஊன்றி நிற்க ஆரம்பிக்கின்றோம் உள்கடத்தல் எல்லாம் அழகா தத்துவமா கடவுள் தன்மையை அங்க திரண்டு திரண்டு மோர்ல கடைஞ்ச வெண்ணாய் போல வர ஆரம்பிக்கின்றது இதற்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை வீடியோஸையும் திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் காத்தால ஒரு மணி நேரம் நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் வெறும கண்ட முடிவு காரணம் தியானம் இல்ல ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கணும் பார்க்க 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 பொய்கள் விழும் எது எண்ணங்கள் விழும் உணர்ச்சிகள் விழும் விழட்டும் ஒன்னும் ஆயிடாது அச்சலத்தன்மையும் மௌனமும் பெருகும் அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்க எதையாவது சாதிக்கணும் அது உங்களுடைய சொத்து கிடையாது பரம்பொருளுடைய சொத்து நீங்க அதுக்கு ஆட்பட்டதுனால அது கொடுக்குது அதனால இங்கேயும் நீங்க மிளிருவீங்க சோ ரெண்டு சைடும் ஆதாயம் ரெண்டு சைடும் லாபம் எங்க உள்ளேயும் கதி கிடைக்கும் இங்கேயும் இது கிடைக்கும் சோ இதை காத்தால ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க அத்தனை வீடியோக்களையும் பாருங்க சின்ன குழந்தைகள் பத்துல இருந்து பதினாலு வயசு இருக்கிற குழந்தைகளும் பண்ணலாம் சமுதாயம் பூரா குடும்பம் பூரா இது பரவணும் அகந்தைனா என்னன்னு தெரியணும் புத்தி சாதுரியம்னா என்னன்னு தெரியணும் பழைய பதிகொன்னா என்னன்னு தெரியணும் மனம்னா என்ன எல்லாம் தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் ஆன்மான்னா என்னன்னு தெரியணும் ஆன்மான்னா எங்கேயோ கால் இல்லாத பேய் இல்லை புரியுதுங்களா பிரபஞ்சமே தனியா இல்லாமல் அந்த பொருளில் இருந்து கொண்டிருக்கிறது இது ஆளுரக்கத்துல இருக்கிற எல்லையில்லாத பேரறிப்பு பேரறிவு பேருணர்வா எப்போதும் சதா இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் ஆமாம் இருந்து அதை தான் நம்ம அடையணும் அதுதான் கதி அதனால டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த பாவத்தோடு பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அடுத்த இதில் சந்திப்போம் அல்ல